குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம் முஸ்லிம் மக்களை துன்புறுத்தி கொலை வரி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. போராடும் மக்களை சுட்டு கொண்டிருக்கிறது. இத்தகைய இந்த அநியாயக்கார அரசர்களுக்கு எதிராக நேர்ச்சை நோன்பு வைத்து இறைவனிடம் பிரார்த்திக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். தற்பொழுது இந்தியாவில் உலக அரங்கில் பார்க்கப்படுகின்ற விதத்தில் நிறைய பிரச்சனைகள் நடைபெற்று வருகிறது. முஸ்லீம்களை இந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும், அகதிகளாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக குடியுரிமை திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை அமுல்படுத்தி நாட்டை துண்டாட நினைக்கிறார்கள். மிகப்பெரிய மத துவேஷத்தை அரங்கேற்றி வருகிறார்கள். இந்தியாவின் மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிராக இவர்களுடைய போக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதனை கண்டித்து முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் போராடி வருகிறார்கள். போராடக்கூடிய மக்களை ஒடுக்கும் வகையில் கொலைவெறி தாக்குதல்களும் பல துப்பாக்கி குண்டுகளுக்கு பல மக்களை இரையாக்கி கொண்டும் பல மக்களை கொன்று கொண்டும் இந்த அரசு அநியாயங்களும் அக்கிரமத்தையும் செய்து கொண்டிருக்கிறது. இதற்காக நாம் நேர்ச்சை செய்து நோன்பு வைத்து பிரார்த்திக்கலாமா அப்படிங்கிறது தான் இவருடைய கேள்வியாக இருக்கிறது. மார்க்கத்தை பொறுத்தவரையில் இது போன்ற அடக்குமுறைகளுக்கும் அநியாயத்திற்கும் மக்கள் உட்படும் பொழுது முஸ்லிம்கள் மூமின்கள் உலகத்தில் அநியாயத்திற்கும் அடக்குமுறைக்கும் உள்ளாக்கப்படும் பொழுது அப்பொழுது நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாட்டை இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. குனூத்து நாசிலா, சாபத்தை வேண்டி ஓதப்படுகிற குனூத் என்று தொழுகையிலே செய்யப்படுகிற ஒரு பிரார்த்தனையை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சாப பிரமாண துவாவை தன்னுடைய தொழுகையில் இறுதி ரக்காத்தில் ஜமாத்தாக தொழும் பொழுது இறுதி ரக்காத்தில் அந்த அக்கிரமக்காரர்களுக்கும் அநியாயக்காரர்களுக்கும் எதிராக சாபத்தை வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதரவர்கள் இது போன்று உலக அரங்கில முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிற பொழுது, அநியாயக்காரர்களால் ஒடுக்கப்படுகிற பொழுது, அடக்குமுறை செய்யப்படுகிற பொழுது அவர்களுக்கு உதவியை வேண்டியும் அந்த அக்கிரமக்காரர்களின் மீது இறைவனுடைய சாபத்தை வேண்டியும் இறைவனுடைய உதவியை நாம் கேட்பதற்காக செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனையாக ஒரு வழிபாடாக இந்த குனூத்து நாசிலாவை ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எத்தனையோ அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்படும் பொழுது இந்த குனூத்து நாசிலா தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஓதினார்களே தவிர நேர்ச்சை செய்து நோன்பு வைக்கின்ற நடைமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் கையாளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதை வழிகாட்டவில்லை. இந்த ஒரு வழிகாட்டலை தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு செய்து காட்டியிருக்கிறார்கள். என்றாலும் நாம் என்ன பண்ணலாம்னா, இந்த குனூத்து நாசிலா இப்போ நாம் ஓதி வருகிறோம். நம்முடைய மர்க்கஸ்களில் எல்லா இடங்களிலேயும் இந்த குனூத்து நாசிலா என்கின்ற சாப அழைப்பு பிரமாணத்தை நம்முடைய தொழுகைகளில் அநியாயக்காரர்களுக்கு எதிராக கேட்டு வருகிறோம். இது ஒரு புறம் என்றாலும் ஒவ்வொரு தனி நபரும் கூட்டாக சேர்ந்து இல்லாமல் ஒவ்வொரு தனி நபரும் செய்ய வேண்டிய விரும்பி செய்ய வேண்டிய ஒரு வணக்கத்தையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், உபரியான வணக்கத்தை கொண்டு என்னை என்னுடைய அடியான் நெருங்குகிறான் என்றால் ஹத்தா உஹிப்புஹு, அவனை நான் நேசிப்பேன், நான் அவனை நேசித்து விட்டேன் என்றால் அவன் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை நிவர்த்தி செய்வேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது. இது ஒரு பொதுவான விஷயம். நாம நமக்கு ஏதோனும் ஒரு கோரிக்கை வேண்டுமென்றால் பொது விஷயம் என்றில்லாமல் நமக்கு தேவையான விஷயமோ அல்லது சமுதாயத்திற்கு தேவையான விஷயமோ எதுவாக இருந்தாலும், இறைவனிடத்தில் கேட்கின்ற பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும், நாம் ஒரு உபரியான வணக்கத்தை செய்து, உபரியான தொழுகையாக இருக்கலாம் அல்லது உபரியான நோன்பாக இருக்கலாம், இது உபரியான தர்மமாக இருக்கலாம், இப்படி ஏதேனும் ஒரு உபரியான வணக்கங்களை செய்து அதன் மூலம் இறைவனிடத்தில் நாம் கேட்டால் அதை இறைவன் அதிகமாக வரவேற்கிறான் என்பது இந்த செய்தி வலியுறுத்துகிறது. இது போன்ற சாப பிரமாணத்திற்கானது மட்டுமல்ல, இது போன்ற அடக்குமுறை செய்யப்படும் பொழுது மட்டும் செய்ய வேண்டிய வணக்கம் அல்ல, இது பொதுவான ஒரு விஷயம்.
இது உபரியான வணக்கத்தை வரவேற்று சொல்லுகிற ஒரு சிறப்பு. உபரியான வணக்கத்தை நாம் செய்தால் அதை செய்து ஒரு பிரார்த்தனையை கேட்கின்ற பொழுது அதற்கு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும் என்று இந்த செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது நமக்கான பிரார்த்தனையும் செய்யலாம், நமக்கு ஒரு தேவை இருக்கும், நமக்கு பொருளாதார தேவை இருக்கும், அல்லது இன்ன பிற தேவைகள் இருக்கும், நம்முடைய குழந்தைகள் விஷயமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சொந்த விஷயமாக இருக்கலாம், நம்முடைய வியாபார விஷயமாக இருக்கலாம், அதற்கும் இது போன்ற வழிமுறை நம்ம கையாளலாம், பொதுவான விஷயமாக இருக்கலாம், அதற்கும் இது போன்ற உபரியான வணக்கத்தை செய்து நாம பிரார்த்தனை வேண்டலாம். இந்த விதிவென்பது பொதுவான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் நாம் உபரியான நோன்பை நோற்று என்ன பண்ணலாம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யலாம். ஆனால் இதற்கு என்ன நிபந்தனை என்றால், இந்த நஃபீலான நோன்பை நோக்கும் பொழுதோ அல்லது நஃபீலான தொழுகையை தொழுது நாம் இறைவனிடத்தில் கேட்கும் பொழுதோ, நஃபீலான தர்மத்தை செய்து நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுதோ, இது போன்ற எந்த நஃபீலான வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் ஒவ்வொரு தனிநபரும் தான் விரும்பிய நேரத்தில் செய்ய வேண்டுமே தவிர, ஒரு ஜமாத்தாக ஒரு கூட்டாக சேர்ந்து இந்த ஒரு நாளை நிர்ணயித்து ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு திங்கட்கிழமை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஒரு வாரம் முழுவதும் இந்த குறிப்பிட்ட மாதம் என்று நிர்ணயித்து செய்வதற்கு இந்த விஷயத்தில் அனுமதி கிடையாது. இந்த விஷயத்தில் எப்படி நாம எடுக்கணும்னா, இதுல கூட்டாக செய்வதற்கு இந்த விஷயத்தில் என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. ஏன்னா நஃபீல பொறுத்தவரையில ஒவ்வொரு தனிநபரும் விரும்பி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது கூட்டாக சேர்ந்து நிறைவேற்ற வேண்டிய வணக்கம் இல்லை, ஒவ்வொரு தனிநபரும் விரும்பி செய்ய வேண்டிய, விரும்பிய நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு வணக்கமாக இருப்பதால அவரவர் அவரவருக்கு எப்பப்போ தேவையோ, எப்பப்போ அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்க விரும்புகிறாரோ, இது போன்ற உபரியான வணக்கங்களை செய்து இறைவனிடத்தில் தன்னுடைய பிரார்த்தனைக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தை வழங்க நினைக்கிறாரோ, அவரவர் அந்தந்த நேரத்துக்கு தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப அளவு அவர் செய்து கொள்ள வேண்டுமே தவிர, நிர்ணயம் செய்து கூட்டாக இதை நிறைவேற்றக்கூடாது. அப்படி நிறைவேற்றினால் அது பிதாத்தாக ஆகிவிடும். ஏன்னா நஃபீல்னாலே என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த ஒரு அமலை ஒரு தனி மனிதர் தான் விரும்பிய அளவு தான் விரும்பிய நேரத்தில் செய்வது தான் என்ன, நஃபீல். அதில் போய் நீங்கள் ஒரு மாத காலம் இதை செய்யணும், ஒரு மாத காலம் நீங்கள் நோன்பு நோற்று நீங்கள் இந்த மக்களுக்காக, பாதிக்கப்படுகிற மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க, நீங்கள் இரண்டு நோன்பு நோற்று நீங்கள் மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க என்று அளவை நிர்ணயித்தாலும், கால அளவை நிர்ணயித்தாலும் அது இறைவனுடைய அதிகாரத்தில் தலையிட்டதாக ஆகும், பிதாத்தாக ஆகிவிடும். நஃபீல் என்கின்ற வரையறையை மீறியதாக ஆகிவிடும். ஏன்னா நஃபீல்னாலே தனிநபர் விருப்பத்திற்குட்பட்டது. அதுல போய் நம்முடைய காலத்தை நிர்ணயிச்சோம்னா, அதுல போய் அளவை நிர்ணயிச்சோம்னா, அது பிதாத்துக்கு வழி சேர்த்து விடும். அதனால இது தனிநபர் அவரவர் வந்து என்ன பண்ணணும், விரும்பி நஃபீலாக செய்ய வேண்டிய வணக்கம். அப்படி என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நபரும் அல்லாஹ்விடத்துல கோரிக்கை தனக்காகவோ அல்லது சமுதாயத்திற்காகவோ பொது விஷயத்திற்காகவோ தன் விஷயத்திற்காகவோ அவர் கேட்க நினைக்கிறாருன்னா, உபரியா அவர் நோன்பு நோற்றோ அல்லது உபரியான தொழுகை தொழுதோ என்ன பண்ணலாம், பிரார்த்தனை செய்யலாம். இதுக்கு மார்க்கத்துல தடை எதுவும் கிடையாது. ஆனால் நேர்ச்சை நோன்பு என்றால் அதுக்கு தடை வந்துடும். ஏன்னா நேர்ச்சையை பொறுத்தவரையில, நேர்ச்சையில என்ன அம்சம் இடம்பெறுது, நேர்ச்சையை பொறுத்தவரையில இறைவா நீ இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த துன்பங்களை நீக்கினான். இப்போ இந்தியாவில் என்ன இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அரங்கேற்றி மக்களை வந்து என்ன பண்றாங்க, பாதிப்புக்குள்ளாக்க நினைக்கிறார்கள். இந்த பாதிப்பிலிருந்து நீ மக்களை விடுவித்தால், இந்த பாதிப்பிலிருந்து மக்களுக்கு வந்து ஒரு விடிவு காலத்தை கொடுத்தால், நான் வந்து இத்தனை நோன்பு நோக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஷர்த்தை, ஒரு நிபந்தனையை இட்டு செய்வது தான் என்ன, நேர்ச்சை நோன்பு என்பது. நீ இப்படி செஞ்சா என்ன பண்ணுவேன், நான் உனக்கு நோன்பு நோப்பேன். நீ இதை இந்த பிரார்த்தனை நிறைவேற்றி தந்தால், இந்த கோரிக்கை நிறைவேற்றி தந்தால், இந்த பாதிப்பை நீ நீக்கினால், இந்த வளத்தை நீ கொடுத்தால், நான் உனக்கு இந்த இத்தனை நோன்புகளை நோட்பேன், இத்தனை பேருக்கு நான் தர்மம் செய்வேன், இத்தனை தொழுகைகளை தொழுகுவேன் என்பது நேர்ச்சையில் அடங்கும். இது போன்ற அந்த நேர்ச்சை விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் வழங்கவில்லை, அதை தவிர்க்கத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி நதரி, அல்லாஹுடைய தூதரவர்கள் நேர்ச்சை செய்வதை தடுத்தார்கள். ஏன்னா இன்னகுலா எருத்து செய்யன், அது எந்த ஒன்றையும் மாற்ற போறதில்லை. நீங்க நேர்ச்சை செய்யறதுனால, நீங்க ரெண்டு நோன்பு நோட்கிறதுனால அல்லாஹ் உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவானா, அப்படி எதுவும் கிடையாது. நீங்க அல்லாஹுடத்துல பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹுடத்துல கேளுங்க, அப்படி செய்யலாமே தவிர, நீ செஞ்சா நான் செய்வேன் என்கின்ற அந்த பேரம் பேசுகின்ற வகையில அமையக்கூடிய இந்த நேர்ச்சியை அல்லாஹுடைய தூதரவர்கள் என்ன பண்றாங்க, தவிர்க்க சொல்றாங்க. ஆனா செஞ்சுட்டா என்ன பண்ணிடணும், நிறைவேற்றிடணுமே தவிர, செய்யாமல் இருப்பதுதான் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேர்ச்சி சம்பந்தமா சொல்றாங்க. அதனால இப்ப நாட்டில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களுக்கு எதிராக நாம் செய்ய வேண்டிய காரியம் குனுத்து நாசிலா ஓதலாம். குனுத்து நாசிலாவை பொறுத்தவரையிலே அது கூட்டாக செய்ய வேண்டிய ஒரு வணக்கம், அதை செய்யலாம்.
அடுத்தது ஒவ்வொரு தனிநபரும் அவருடைய விருப்பத்திற்கேற்ப அவருடைய விருப்பத்திற்கேற்ப அளவு என்ன பண்ணலாம், உபரியான வணக்கத்தை செய்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யலாம். இது இரண்டும் தான் செய்யலாமே தவிர நேர்ச்சை செய்து இறைவா இந்த பாதிப்பிலிருந்து எங்களுக்கு விடுவு காலத்தை கொடு என்று கேட்பது என்பது அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்கப்படுத்தவில்லை, வரவேற்கவில்லை, அது எந்த ஒன்றையும் மாற்றாது என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். அதனால் அது போன்ற காரியத்தை தவிர்த்து விட்டு அல்லாஹுடைய தூதரவர்கள் வழிகாட்டிய விஷயத்தை மாத்திரம் நாம் என்ன பண்ணணும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்ததா